உணர்ச்சியை எப்படி பார்ப்பது? திருப்பி என் கேள்வியை படிக்கிறேன். ஒருவனுடைய உணர்ச்சியை அவன் எப்படி பார்ப்பான்? நான் என்னுடைய உணர்ச்சியை எப்படி பார்ப்பேன்? ஃபர்ஸ்ட் வந்து உணர்ச்சின்னா என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல உறங்கும் உணர்ச்சின்னு ஏதான உணர்ச்சி இருக்கா? உடம்பு உணர்ச்சி இருக்கா? சான்ஸ் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல நினைப்புகள் இருக்கா? இல்லை. பிறந்தவன் இருக்கானா? இல்லை. பிரபஞ்சம்னு இருக்கா? இல்லை. அப்படின்னா பிரபஞ்சமே வந்து உணர்ச்சி மயமா இருப்பது. காற்றில் குளிர்ந்த உணர்ச்சி இருக்கு, வெப்ப உணர்ச்சி இருக்கு. அது ஆகாசத்தை, அந்த ஆகாசத்தை. இப்ப சென்னையில வந்து இந்த மாசம்னா இதுக்கேற்ற மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி காற்று கதகதப்பா இருக்கு. அத போல காற்றுல உணர்ச்சி அந்த அந்த இடத்துல சூழ்நிலை வந்து மாத்தி அமைக்குது. இந்த மாதிரி பிரபஞ்சமே உணர்ச்சி மயமாக இருப்பது தனி மனிதன் விழிப்பு நில பூரா ஏதேதோ உணர்ச்சிகளா இருந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறவன் அங்க அடியோட இல்லை, சுத்தமா இல்லை. பிரம்மாண்டமான விஞ்ஞானத்தை அது காமிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஆழ்ந்த வரக்கும் பிரம்மாண்டமான விஞ்ஞானம், ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாத்தினுடைய அதிஷ்டானமா அடிப்படையா ஆதாரமா இருக்கிற இருப்பு சாஃப்ட்வேர் போல இருக்கு. நம்மளுடைய மொபைல் வந்து பேட்டரி தீந்து போச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடுச்சு மொபைல் போன். உள்ளுக்குள்ள எல்லாம் இன்னைக்கு மொமெண்ட் வரைக்கும் உங்க பேங்க்ல நடந்திருக்க டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, யூடியூப் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அத்தனை வீடியோஸ், கோடிக்கணக்கான வீடியோஸ், நிறைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், வேற என்னென்னமோ விளையாட்டு ஆப்ஸ், அப்புறம் டிவி சேனல்ஸ், ஃபேஸ்புக், எல்லாம் எல்லா ஆப்ஸும் ஜஸ்ட் கரண்ட் இல்லை. ஆனால் உள்ள இருக்குல்ல. ஸோ அவைகளுடைய உங்க மொபைல் வந்து மொபைலுடைய இருப்பு வெளிப்படணும்னா மொபைலினுடைய பல ஆப்ஸும் கால் பண்ணணும்னா, ஏன்னா உலகமே வந்து அந்த மொபைலை காண்டாக்ட் பண்ண முடியும். 750 கோடி மொபைல்களும் உங்க மொபைலை காண்டாக்ட் பண்ண முடியும், நீங்களும் அவைகளை காண்டாக்ட் பண்ண முடியும். அப்ப ஏற்பட்ட பவர் கொண்டாது. இப்போ வந்து பேட்டரி போயிட்டு கம்முன்னு கிடக்கு. அதே போல ஆழ்ந்த உறக்கத்துல இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை சார்ந்தது. இது மொபைலுக்கு வந்து சார்ஜ் இல்லை, அதனால அப்படி இருக்கு. ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டியை சார்ந்தது. அதுக்கு மொத்தம் சார்ஜ் ஒரு 5% கிடைச்ச உடனே கிடுகிடுன்னு எல்லாம் ஆன் ஆகிடும். உங்க வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, பேங்க் அப்ளிகேஷன்ஸு, மொபைலில் கால் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, எல்லாம் கம்ப்ளீட்டாக பிஸியே ஆகிடும். அத்தனையும் அத்தனை ஆப்ஸும், ஃபோட்டோஸு, ஆல்பம்ஸு, வீடியோஸ், ப்ரைவேட் வீடியோஸு, வீட்டில் எடுத்த ஃபங்க்ஷனு, சக்கம் எல்லாமும் ஆன் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5% 10% சார்ஜ் பேட்டரி கிடைச்சாலே ஆன் ஆகிடும். இப்போ வந்து பிரபஞ்சமே இல்லை இங்கே, எங்கே ஆழ்ந்த வரக்கத்தில். ஆனால் பிரபஞ்சம் என்னவா இருக்கு? இப்போ 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 நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கீங்க, ஏதோ பெயரோடு இருக்கீங்க, உடம்போடு இருக்கீங்க, கதாபாத்திரங்களோடு இருக்கீங்க, சச்சங்கம் கேட்பவராக இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ உணர்ச்சிகளுக்கும் ஆட்பட்டிருப்பீங்க. இந்த உணர்ச்சிகள்லாம் எப்படி வந்து உற்பத்தி ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த நான்பாவம் மொபைலில் உங்க பர்டிகுலர் மொபைல் சிம் கார்டு பொருத்தப்பட்டிருக்கு. சிம் கார்டு பொருத்தப்படாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீடியோஸ், ஆஃப்லைன் வீடியோஸ் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் அதில் இயங்கும். ஸோ அது இயங்குவதற்கு கரண்ட் வருது. இங்கே கரண்ட்டுக்கு பதிலாக
அதாவது சார்ஜ் கொடுக்குறீங்க. இங்கே கரண்ட்டுக்கு பதிலாக பெயரே இடப்படாத நான்பாவம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கே ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து அது நுழையிற அந்த விதம் வந்து உணர்ச்சி. என்னவோ நினைப்பு, இல்லாட்டி நினைப்பு இல்லாத வெறும் உணர்ச்சி. அப்படியே உடம்பை முறுக்கிக்கிட்டு, திரும்பி படுத்திக்கிட்டு, உடம்பை சொரிஞ்சுக்கிட்டு, தலையை சொரிஞ்சுக்கிட்டு, கண்ணை கசக்கிக்கிட்டு, எல்லாம் உணர்ச்சிகள். அதுக்கெல்லாம் கூட பேச்சு வரும். சும்மா கண்ணை அப்படி இது பண்ணோம் கூட என்னமோ கண் என்னவோ இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தாட்ஸ் வரும், வரலாம், உணர்ச்சியாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்த அட்டன் பண்ணுறீங்க. அது யாருடைய உணர்ச்சி? விசாரிக்கப்படாம இருக்கிறதுனால அதனோட உண்மை தெரியாத தன்மையே என்ன பேரு? உங்களுக்கு விசாரிக்க தெரியல. விசாரிக்கிறது விசாரிக்கிறதுனா என்ன? மொத்தத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து உள்ள நடக்கிறது எதையுமே பார்ப்பது பேர் விசாரிக்கிறது. கையெடுத்து நான் இப்படி கண்ணை கசக்கிறேன், என்னமோ ஒரு இரிட்டேஷன், இல்லாட்டி கையை சொரியறேன், என்னமோ என்னமோ உணர்ச்சி, இல்லாட்டி அன்னைய வேலைகளை பற்றியும் உணர்ச்சி. அதெல்லாம் வந்து தாட்ஸாகவும் வரலாம், தாட்ஸ் இல்லாமல் உணர்ச்சியாகவும் இருக்கலாம். இப்போ உள்ள நீங்கள் நின்றாலே அது பேர் விசாரம்னு பேர். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ணை இப்படி பண்ணும்போதே யாருக்கு என்ன இங்கே வந்து கண்ணில் வந்து இரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தாலே அது பேர் விசாரம். ஏன்னா வந்து யாருக்குன்னு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபண்டமெண்டலாக ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள சதா இருக்கணும். அப்போ வந்து அது விசாரமாக மாறிடுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த உணர்ச்சி நல்லா யாருக்குன்ற கேள்வி மூலமாக பார்க்கும் பொழுது அது இல்லாம போயிடுது. இது பதில் சொல்ற கேள்வி இல்லை, பார்வை நிற்றலே கேள்வி. ஒரு பய உணர்ச்சி இருக்கு. அன்னைக்கு யாருக்கோ கடங்காரனுக்கு பணம் கொடுக்கணும், சொல்லிட்டீங்க, ரொம்ப வாய்தா வாங்கி அன்னைக்கு வரப்போறான், ஆனா பணம் அரேஞ்ச் ஆகல, வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஸோ ஒரே பயமும் கலவரமும் குழப்பமும் இருக்கு. வார்த்தைகள் வந்துட்டு வந்துட்டு போகுது, நினைப்புகள் வந்துட்டு வந்துட்டு போகுது, பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. யார பயமுறுத்து? யாரு வந்து உங்களை வந்து அப்படியே உயிரை புடுங்க போறான்? அவனை விட்டுருங்க. இங்க பயப்படுபவன், இங்க நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டவன், 11 மணிக்கு பணம் கொடுக்குறேன்றீங்க, 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு பணம் வரப்போகுது. ஸோ ரெண்டுமே ஒன்றை ஒன்று தொக்கி நிற்கிறது. இது வந்தா அது கொடுக்க போறீங்க, இது வரலன்னா அவங்ககிட்ட பயப்படணும், இல்லாட்டி வாய்தா வாங்கணும் திருப்பி. ஆனா நம்பிக்கையும் இருக்கு, சந்தேகமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேர் என்ன? உணர்ச்சி. சோ உணர்ச்சி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும், ஒரு குழந்தையிலேன்னு சொல்றேன், ஆனா குழந்தைக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, ஆனா உணர்ச்சி மயமா இருக்கும். ஆனா இதுல வந்து அற்புதமான ஆன்ம விஞ்ஞானம் இருக்கிறது. அதை தான் நான் இப்ப சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உணர்ச்சியை பாக்குற விதத்தை உண்மையில ஒவ்வொரு உணர்ச்சியும் விடாம வெறுமை அதை வார்த்தை கூட கோக்காம, இவன் 9 மணிக்கு வரேன்ருக்கான், அவன் வந்தாதான் அங்கே கொடுக்க முடியும் 11 மணிக்கு அவனுக்கு, இப்போ 6 மணி ஆகுது, அப்படி இப்படின்னு என்னமோ எல்லாம் போயிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கா மாதிரி, 6லேருந்து 9 வரைக்கும் என்னமோ உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்தா மாதிரி. இந்த இது பேர்லாம் உணர்ச்சியா இல்லையா? இப்போ இந்த இந்த பயத்துக்கும் இந்த சந்தேகத்துக்கும் இந்த குழப்பத்துக்கும் இந்த கலவரத்துக்கும் ஆட்பட்ட தன்மைகள் 9 வரைக்கும் போயிட்டு இருக்குமா இல்லையா? இது இது எப்படி இல்லாமல் இருக்கும்? ஸோ இது எல்லாமுமே உணர்ச்சிகள். இது எல்லாம் யாருக்கு வந்தது? 6 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, கண்ணை எழுந்து இப்படி கசக்கிக்கிட்டு இப்போ இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஆட்படுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையே. கடங்காரனும் இல்லை, நீங்களும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, தனிமையாக ஒரு அறிவு அங்கே இருந்ததா? ஸோ அறிவு வந்து நம்மளுடைய பாவம் மூலமாக, அந்த பாவம் என்ன பாவம்? நான்ன்றது இது இது இந்த உடம்பளவு, அதுதான் நான் பாவம். எப்பவுமே நான் பாவம் அதுதான். உடம்பு கொடுத்துருக்கிற பெயர், அது கடன் வாங்கின கடனாளியா நினைக்கும் பாவம், இல்லாட்டி அப்பாவா நினைக்கும் பாவம், எல்லா கதாபாத்திரங்களையும் போட்டுங்க, எல்லா பாவங்களும் வந்து அகந்தை நான் பாவம்.
இந்த நான் பாவம் தான் வந்து அந்த உணர்ச்சிக்கு பெயரிட்டு சந்தேகம், குழப்பம், கலவரம், பயம் அப்படின்னு எல்லாம் ஓயாம உள்ள பேச ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பையும் அஞ்சு கோஷங்களையும் அந்தந்த அறிவுல எந்த அளவுக்கு தேங்கி இருக்கோமோ அந்த நான்பாவம் தேங்கி இருக்கோ அது பேர் உணர்ச்சிங்க. சரி, இப்ப வந்து எப்படி பார்ப்பதுன்றது அடுத்த பார்ட். பார்க்கறோம், பார்க்கறோம்னு என்ன அர்த்தம், இன்டென்ஸா அதை ஃபீல் பண்றீங்க. ஒரு பயம் வந்துடுச்சு, ஐயோ இவன் வந்து தினம் தினம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு 9 மணிக்கு சொல்லியிருக்கான், அவனுக்கு வந்து நம்ம கடன் கொடுக்க நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியவனுக்கு 11 மணிக்கு இதுதான்ப்பா கடைசி நாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட இந்த உணர்ச்சியோட இருக்கிற அந்த ஒரு பயத்தையோ குழப்பத்தையோ கலவரத்தையோ நடுக்கத்தையோ உத்து பார்த்துக்கிட்டே, இது வந்து மிராக்கல் நடக்கிறதுக்கு கிடையாது, அந்த பணம் வந்துருன்றதுக்கு கிடையாது, பணம் வராம இன்னைக்கும் அவனும் ஏமாத்துறது, நீங்களும் இவங்கிட்ட ஏமாறுறது, இது எதுக்குமே சம்பந்தப்படாமல் ஒவ்வொரு உணர்ச்சியையும் பார்க்க பார்க்க டைமென்ஷன் வேற. இது வந்து ஆன்ம ஞானம், அதுவும் எளிது வேற. ஸோ பார்க்குறீங்க, அதாவது இப்படி தானே இருந்தீங்க, அங்கே இல்லைல்ல, இப்போ பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்ன ஆகுது, ஸ்பிளிட் செகண்டில் வந்து ஸ்பிளிட் செகண்ட் பார்க்க அந்த உணர்ச்சி மயமாகவே அதை பார்க்க, பயமயமாகவே அந்த உணர்ச்சியை பார்க்க, அவனை பார்க்க, உள்ளிருப்பவனை, உள்ளே பயப்படுபவனை. பயப்படுபவனும் பயமும் வேறு வேறு இல்லை. பயப்படுபவன்றத நம்ம உடம்பா நினைச்சிருக்கோம், அந்த உடம்பா நினைச்சத அது உள்ள இழந்த இடத்துலயே பயப்பட்டவனையே, உடம்பாக பயப்பட்டவனையே உள்ள அந்த உணர்ச்சி மயமாக அவன் இருக்கும் இடம் தானே அவன் பயப்பட்டவன். ஸோ அந்த இடத்த பார்க்க ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான், ஒண்ணும் இருக்காது. அந்த இடம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல பிரபஞ்சமே அற்று இருந்த இடம். ஆனா இது ஆன்ம ஞானம், இதை வந்து உணர்ந்தவர்கள் அவங்க சொல்லி கொடுத்தத இந்த உலகம் வேற வேற விதமா எடுத்து புஸ்தகம் போட்டு மெத்தடா போட்டு எப்படி இப்படியே போயிடுச்சு. ஆனா இது ஆன்ம ஞானம், இப்படித்தான் உணர்ச்சியை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்க, உள்ள நீந்து உணர்ச்சியோ அதை பேசுபவனோ பயந்தவனோ எப்படி இருப்பவனோ அவனை பார்க்க ஆழ்ந்த உறக்க மாதிரியான ஒரு நிலை வந்துடும். ஆனால் நிற்க முடியாது, உடனே என்ன பண்ணோம், பயம் பயப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவன் அடப்போப்பா இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு உள்ள நில்லு நில்லு அப்படின்னு தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டுட்டு அவன் திருப்பி பயந்தவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே வந்து அடைக்கிடும். புரியுதுங்களா, இங்கே சச்சங்கமும் கேட்பீங்க ஆனால் பலம் இருக்காது, உரம் இருக்காது. ஆனா ஒரு பொருள் இருக்கு, ஒரு சத்திய பொருள் இருக்கு, அந்த சத்திய பொருள் கடவுள்ன்றவர் வந்து பணத்தை வெளியில இருந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து அந்த 9 மணிக்கு கொண்டு வந்து மிராக்கள் அந்த மாதிரி கிடையாது, நீங்களே கடவுள், உண்மையில் நீங்கள் அகந்த அதை கிளியரா மறைக்குது. இது இந்த உலகமும் உணர்த்தலை, அதை நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால எழும் உணர்ச்சிகள் அத்தனையிலையும் அப்படியே பாத்தீங்கன்னா பயந்தவன் தான் பயம், சந்தேகப்படுபவன் தான் சந்தேகம், குழம்பியவன் தான் குழப்பம். உணர்ச்சி வேற குழம்பினவன் வேற இல்லை, ரெண்டு மிக்ஸ் ஆனதுனால்தான் ஒரு உணர்ச்சி வந்தா நம்ம ஆட்டம் காண்றோம், உயிர் பயமே வருது. எல்லா இஷ்யூஸ்க்கும் உயிர் பயம் வருதா இல்லையா, உயிர் பயம் தான் என்ன, பயப்படுறோம். ஏன்னா நான் தாக்கப்படுகிறது, நானாக தான் நம்ம இருக்கோம், நான் பாவமாக தான் இருக்கோம், நான் பாவம் எப்போ உணர்ச்சியா இருக்கு. ஸோ நான் பாவம் உணர்ச்சி மயமாக எழும் இடத்திலேயே சச்சங்கம் மூலமாக உபதேசிக்கப்பட்டு உள்ள பார்த்தீங்கன்னா உணர்ச்சியே காணாமல் போயிடும். இதுதான் அதை பார்த்தல், இது பெருக பெருக உரம் கூடும். செயல்கள் மாட்டுக்கு செயல்கள் வந்து அவனுக்கு திருப்பி கொடுக்கறதோ திருப்பி கொடுக்காம இருக்கிறதோ இன்னொரு வாய்தா வாங்குறதோ அது எல்லாம் பழைய பதிவு, அதுலேருந்து போயிட்டு இருக்கு, உங்களுக்கும் அவனுக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு முடிவு கிடையாது. இங்கே வந்து நீங்களுக்கு நீங்கன்னு சொல்லப்படுற உங்கன்னு சொல்லப்படுற நான் பாவத்திற்கு உண்மை இருப்பு இருக்கா, இதுக்கு தான் உணர்ச்சியை பார்க்கணும். அவ்வளவே. இதனுடைய இன்னும் டீட்டெயில் வேணும்னா காத்தால 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணுறதை பற்றி அனைத்து ஆன்மீக ராசியம் வீடுகளை கொடுத்துருக்கேன், அதில் பாருங்க. சின்ன குழந்தைகள் வந்து 10-14 வரைக்கும் 1/2 மணி நேரம் பண்ணலாம், 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க காத்தால 1/2 மணி நேரம், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி பண்ணலாம். அவ்வளவே, முடித்துக் கொள்கிறேன். ஆன்மீகம் என்பது வெறும் வெற்று பேச்சு அல்ல, உணர வைக்கப்பட வேண்டியது, உணரப்பட வேண்டியது, அவ்வளவு அல்ல.